ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு விவசாயத்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் இமெயில் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். தபால் மூலிமாவோ கொரியர் மூலிமாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் விண்ணப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிச்சா போதுமானது. அப்படி இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கும் ஆன்லைனில் தான் இன்டர்வியூ, நீங்கள் டைரெக்டாக போகணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை ஆன்லைன் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அக்டோபர் 2022 நீங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிச்சா போதுமானது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் வயது என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட பாலினம் ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணம் ஆனவராக ஆகாதவராங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி எந்த கேட்டகரியோ நீங்கள் அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட அப்பா இல்லை கணவர் பெயரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில், எந்த இன்ஸ்டிடியூஷனில், எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மேலே இருக்கிறதெல்லாம் மிச்சம் வந்து எப்போவும் நார்மலாக கேட்குறது தான். இதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படிச்சுட்டு பிளேஸ் அண்ட் டேட்டில் இடம் மற்றும் நாளை மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணி இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் இமெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு அசிஸ்டண்ட்கான வேலை வாய்ப்பு. இது டிப்ளமோ டிகிரி வந்து நீங்கள் வந்து ஃபிஷரிஸ் ஃபீல்டில் இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு ஆண்கள்னால் 35 வயதும் பெண்கள்னால் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 18,600 ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை ஆன்லைனில் தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. நீங்கள் டைரெக்டாலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்களோ அவங்களுக்கு இமெயில் மூலிமா நீ வந்து சொல்லுவாங்க எப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ எந்த டைமுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாலாம் போக தேவையில்லை, வீட்டிலேருந்தே நீங்கள் ஆன்லைன்லேயே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகவங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் 2 பேஜ் தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கூட என்னென்னலாம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லை.
அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cibaa.gi@gmail.com, அப்படி இல்லைன்னா akshaya.panigraha@icar.government.in. இந்த ரெண்டு இமெயில் ஐடிக்கும் எதுக்கு வேணாலும் நீங்கள் இப்போ சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 3rd October 2022 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.